இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பு அரை மணி நேரத்திற்கு முன்பு ஒரு செய்தி கிடைச்சது. இன்று மாலையில சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து இறங்கியிருக்கிறார்கள். என்ன நிகழ்ச்சின்னு தெரியல, வந்து இறங்கியிருக்கிறார்கள். அப்போது பத்திரிகை நபர்கள் பேட்டி எடுத்திருக்கிறார்கள், சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். நில கையகப்படுத்தல் பிரச்சனை பற்றி பேசுகிறப்போ அவர் சொல்லி இருக்கிறார், அதிமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த நில கையகப்படுத்தல் மசோதாவுக்கு ஆதரவு தந்ததற்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அத்தோடு நிலத்தில் திமுக இருக்கிறதே என்று சொன்னப்போ, ஏற்கனவே திமுக அப்ப எதிர்த்து இப்ப ஆதரிக்கிறாங்க என்று தவறான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அப்போது எதிர்க்கிற ஆதரிச்சிருக்க அப்பவும், ஆனா அந்த அடிப்படையில் தான் சில நிபந்தனைகள் விதிமுறைகள் அப்பொழுது சேர்க்கப்பட்டன. ஆனால் இப்பொழுது இதே ஜெயலலிதா மன்மோகன் சிங் கொண்டு வந்த மசோதாவை எதிர்த்தார், கடுமையாக எதிர்த்தார். இவ்வளவு விதிமுறைகள் இருந்தப்போ எதிர்த்தார். ஆனால் இப்ப அந்த விதிமுறைகள் தான் ரத்து என்று சொல்லி இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி அதற்கு ஓட்டளிக்கிற நேரத்தில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. இது திமுக மட்டுமா இருக்குது, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கிறார்கள், போராடுகிறார்கள், உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், கிளர்ச்சியில் ஈடுபடுகிறாங்க, முற்றுகை போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இன்னும் சொல்றேன், பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள், சிவசேனா, அகாலிதளம், வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிவசேனா ஆதரிக்கிறதா இல்லை, எதிர்க்கிறது. அகாலிதளம் எதிர்க்கிறது, பல கட்சிகள் எதிர்க்கிறது. நான் இன்னும் சொல்லுகிறேன், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறது, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, ஐக்கிய ஜனதா தளம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம், மதச்சார்பற்ற ஜனதா தளம், திமுக உள்ளிட்ட ஏறக்குறைய 90% இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த நிலை கையகப்படுத்தக்கூடிய சட்டத்தை பயங்கரமாக எதிர்க்கிறது. ஆனால் அதிமுக மாத்திரம் ஆதரிக்குது தமிழ்நாட்டில். அதிமுக எம்பி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட திரு கே என் ராமச்சந்திரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது என்ன சொல்லி பேசியிருக்கிறார் தெரியுமா? பாதுகாப்புத்துறை, தொழில்துறை, வீட்டு வசதித்துறை, ஊரக கட்டமைப்பு, சமூக அடித்தள திட்டங்கள், இந்த 5 வகையான நிலங்களை எடுக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது, we have no reservation என்று பேசி அந்த பேச்சு நாடாளுமன்றத்துடைய அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கு. ஆக இந்தியா முழுமை எதிர்க்கிற நேரத்தில் அதிமுக மாத்திரம் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டீங்கன்னா, அங்கேதான் மர்மம் இருக்கு. மர்மம் இல்ல, வெளிப்படையாகவே தெரியுது. ஏற்கனவே வருமான வரி வழக்கில சாதகமான முடிவை ஜெயலலிதா ஏற்கனவே பெற்றிருக்கிறார். இடையிலே ஜெட்லி அவர்களும், யாரு நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் ஜெட்லி அவர்களும் ஓஎஸ் நோட்டத்திற்கு நேரடியாக வந்து அம்மையா ஜெயலலிதாவையும், எந்த ஜெயலலிதாவ, அதிமுக தலைவரா, முன்னாள் முதலமைச்சரா, அந்த அடிப்படையில் இருந்த குற்றவாளியாக இருக்கக்கூடிய 4 ஆண்டுகால சிறை தண்டனை 100 கோடி ரூபாய் ஃபைன் என்ற குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை சந்தித்து விட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால், ஆக சொல்லுவாங்க ருசிகன்னு பூனை சும்மா இருக்குமா? ஆக அந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த மசோதாவை அவர் ஆதரித்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும்.